அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொடுத்துருக்குற இந்த டிரைவர் கண்ட்ரக்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அறிவிப்பு 812 போஸ்டிங். இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ மீண்டும் சில எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த அரசு டிஎன்எஸ்டிசி இந்த போக்குவரத்து கழகத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணையும் மற்றும் இந்த அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டிரைவர் போஸ்டிங்கான ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய டிரைவர் போஸ்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்த எவ்வளோ எது இதில் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிரைவர் போஸ்டிங்ஸை பொறுத்தவரை டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், ப்ளஸ் 18 மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னாக்கா ஒருத்தரே வந்து இப்போ தொலைதூர பயணங்களெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அல்ட்ரா டீலக்ஸ் இது போல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னா ட்ராவல் லாங் ட்ராவலெல்லாம் போகும் பஸ்ஸு, அந்த மாதிரி பேருந்துகளில் டிக்கெட் புக் பண்ணி போவாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து கண்டக்டர் தேவையில்லை, டிரைவர் மட்டும் போதும், டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரைவரே வந்து கண்டக்டராகவும் பணிபுரிவார். இப்போ டிரைவர் வந்து அந்த பேருந்து நிறுத்தத்தில், உதாரணத்துக்கு இப்போ சேலம் பேருந்து நிலையம் இருக்குது அப்படின்னாக்கா சேலம்லேருந்து நீங்கள் சென்னை போகிறீங்க அப்படின்னாக்கா சேலம் பேருந்து நிலையத்திலே வந்துட்டு உங்களுக்கான நீங்கள் புக் செய்த டிக்கெட்டுகளை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களை உங்கள் சீட்டில் அமர சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும், உங்களுடைய சீட்டையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நடத்துனருடைய வேலையை டிரைவர் வந்து முதல்லையே செஞ்சிருவார். அதே மாதிரி எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்றதையும் அவரே பார்ப்பார். ஸோ இது வந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ஓட்டுநர் கம் நடத்துனர் பணியிடங்கள் வந்து நிரப்ப தொழிலாளர்கள் எதிர்ப்பு. என்ன அப்படின்னாக்க பயணிகளுடைய பாதுகாப்பு இருக்காது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இப்போ ஒரு டிரைவர் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டணும், ஒரு இடத்துல மூவ் பண்ணணும், இப்போ வண்டியை ஒரு இடத்துல பஸ்ஸை வந்து ரிவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட அடிஷ்னலாக ஒருத்தர் இருந்தால், ஒரு நபர் கண்டக்டர் ஒருத்தர் இருக்கிற நடத்துனர்னு அவருக்கு பேர் ஏன் வந்தது அப்படின்னாக்கா பயணிகளை வழிநடத்துவதற்கும் அதே சமயத்தில் பேருந்தை வந்து வழிநடத்துவதும், இந்த இடத்துல தான் நிற்கணும், இந்த இடத்துல தான் நிப்பாட்டணும், இது போல் கரெக்டாக அந்த ஒரு பணியை செய்ய ஒருத்தர் துணையாக இருக்கணும் அப்படின்றது தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இயங்கும் அப்படின்றது, எந்தவித மாற்றமும் இல்லை. தற்சமயம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணி நியமன நடைமுறை வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. தொழிலாளர்கள், இப்போது வேலை செய்து கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 30,000 போஸ்டிங் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்த போதிலும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 812 போஸ்டிங் மட்டும்தான் விட்டுருக்காங்க. இது வந்து டிரைவர் கம் கண்டக்டர்னு சொல்லிட்டு. இதனால் வந்து கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுது. அதே சமயத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இருக்கிறதுனால பயணிகளுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறி தான். டிரைவருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஒரு பேருந்து நிலையத்தில் டிக்கெட் ஏற்றுட்டு அவங்கவுங்க சீட்டில் உட்கார வச்சுட்டா இப்போ பேருந்துக்குள்ளே திடீர்னு ஒரு அலறல் சத்தமோ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னும்போது டிரைவர் வந்து அங்கே வண்டி ஓட்டுவதில் பாதுகாப்பாக கவனம் செலுத்துவாரா, அல்லது உள்ள பயணிகள் வந்து கூச்சல் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமாக அந்த மாதிரி டைமில் திடீர்னு வண்டியை நிறுத்தும் போதோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு ஸ்டாப்பில் வந்து டிரைவர் பஸ்ஸை நிறுத்திட்டு இங்கே வந்து கண்டக்டர் இருந்தால் அவர் வந்து எல்லா தட்டி எல்லாரையும் எழுப்புவார், யாராவது இறங்குற மாதிரி இருந்தால் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இதை வந்து சத்தமாக சொல்லும்போது டிரைவர் அங்கே வண்டியை சொல்லிவிட்டு இங்கே உள்ளே வந்து பேசுவாரா அப்படின்றது சத்தம் போட்டு கூப்பிடணும் இல்லை. இப்போ கும்பகோணம் வந்துருச்சு அப்படின்னாக்கா கும்பகோணம் வந்துருச்சு, கும்பகோணம் இறங்கணுமா அப்படின்னு சொல்லி இறங்குறதும், அதே மாதிரி ஒரு டோரை வந்து அவங்க இறங்கிட்டு சரியாக லாக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதும், இது போல் சின்ன சின்ன வேலைகளையும் டிரைவரே பார்க்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியான விஷயம் தான். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு இது வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தொழிலாளர்கள். ஸோ அரசு என்ன முடிவு எடுக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து பேசிக்காக ஒரு 812 போஸ்டிங் மட்டும்தான் இப்போ அறிவிப்புகள் வந்திருக்கு. இன்னும் நிறைய போஸ்டிங் எக்கச்சக்கமான வேக்கன்சி இருக்குது அரசு போக்குவரத்து கழகத்தில். அடுத்தடுத்த புதிய பேருந்துகள் வாங்கும் போதோ அடுத்தடுத்த அப்டேட் அப்போ புதிய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி. புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.